ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொதல் தர பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வறுத்துட்டு சேர்த்தோன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 7 டே பூண்டு பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளியை தவிர்த்து வேறு எந்த காயும் சேர்க்க போகிறதில்ல. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு 1 6 7 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்தோன்னா கடையிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா குழைவாக இருக்கணும். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இது கடையவே தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூனு கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட்டானவுடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. தாளிப்பாக சாம்பாரோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான இட்லி தோசைக்கு ஏற்ற சாம்பார் ரெடி. கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பாருக்கு கூடவே 2 இட்லி சாப்பிட்ணுன்னு தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.